சென்னை மாதவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. வியாசர்பாடி, பெரம்பூர், புளியந்தோப்பு, கொடுங்கையூர், மணலி, புழல் மற்றும் செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வடசென்னையின் பிரதான பகுதிகளான வண்ணாரப்பேட்டை, திருவெற்றியூர், புது வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் சிரமத்துக்குள்ளாயினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இரவு நேரத்தில் அடை மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்பை குறிக்கும் கள்ளக்கடல் நிகழ்வுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரவு 11:30 வரை சுமார் 3 மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும்பலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கம் டுமேல்குப்பம் பகுதியில் இரவு நேரத்தில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் லூப் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் கலைந்து செல்ல வலியுறுத்தியும் தங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்காமல் செல்ல மாட்டோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வட இந்தியாவில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்ப அலை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கத்தில் வெப்ப அலை கூடுதலாக இருக்கக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் இன்று தொடங்கும் G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் உக்ரைன், ரஷ்யா போர், இஸ்ரேல், ஹமாஸ் போர், பொருளாதார முன்னேற்றம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தலைவர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளனர். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதிக்கு செல்லும்போது உணவகம் ஒன்றில் ஊழியர்களை சந்தித்து பேசி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் உணவகத்திற்குள் சென்று உணவு சமைக்கும் பகுதியில் நின்று பணிகளை பார்வையிட்டார். வயநாடு தொகுதி MP பதவியை ராகுல்காந்தி ராஜினாமா செய்வார் என்று கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சுதாகரன் தெரிவித்துள்ளார். நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்றதால் வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபடுவார் என கூறினார். அருணாச்சல பிரதேச முதல்வராக பாஜக சார்பில் 3வது முறையாக பெமா காண்டு தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் இன்று நடைபெறும் முதல்வர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சுகாதார அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான JP நட்டா ஆகியோர் இட்டாநகர் வந்தடைந்தனர். ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றதை தொடர்ந்து இன்று ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். இதற்காக திருமலைக்கு குடும்பத்துடன் சென்ற சந்திரபாபு நாயுடுவிற்கு தேவஸ்தான அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது மனைவியை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி நலம் விசாரித்தார். சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரஜினியை சந்தித்து குசலம் விசாரித்தார். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் மீது பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொஞ்சியூரில் குடியிருப்புக்குள் புகுந்த யானையை விரட்டச் சென்ற வனத்துறை வாகனத்தை ஆக்ரோஷமாக துரத்திய வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. வனத்துறை ஊழியர்கள் உயிர் தப்பிய நிலையில் வாகனத்தை யானை கவிழ்த்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பொறியியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் July 10ஆம் தேதி வெளியிடப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நடப்பாண்டில் பொறியியல் படிப்புக்கு 2,54,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்களத்தூர் மேம்பாலத்தில் முன்னால் சென்ற காரின் மீது பின்னால் சென்ற லாரி மோதி விபத்துக்குள்ளானதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான காரை அப்புறப்படுத்தினர். திருப்பெரும்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி ஆர் பாலு குன்றத்தூர் மாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் தாமோ அன்பரசனுடன் சேர்ந்து வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். சென்னை அருகே திருவேற்காட்டில் பாஜக மாநில நிர்வாகி லோகநாதன் இல்ல திருமண நிகழ்ச்சியில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கிடையே அண்ணாமலை சிக்கிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரே நேரத்தில் பலர் புகைப்படம் எடுக்கவும் பூங்கொத்து கொடுக்கவும் சூழ்ந்து கொண்டதால் மண்டபமே சில நிமிடங்கள் ஸ்தம்பித்தது. தன் துறை குறித்து விமர்சனம் செய்து மொட்டை கடிதம் எழுதிய காவலரை பணி நீக்கம் செய்தது கடுமையான தண்டனை என தெரிவித்திருக்கும் உயர்நீதிமன்றம் காவலருக்கு மீண்டும் பணி வழங்க உத்தரவிட்டுள்ளது. 1994 பணியில் சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் அடிமைத்தனத்தில் இருந்து காவல்துறையை மீட்க வேண்டும், போலீஸ்காரர்கள் கொந்தளிப்பு என மொட்டை கடிதம் எழுதியதாக குற்றம் சாட்டப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறை கடல் பகுதியில் படகில் தவித்துக் கொண்டிருந்த இலங்கை மீனவர்கள் இருவரை தமிழக மீனவர்கள் மீட்டனர். யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த அந்த இருவரும் கடலில் நண்டு பிடித்துக் கொண்டிருந்த போது படகு பழுதானதால் 2 கடலில் தத்தளித்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே காட்டு யானை கூட்டம் உலா வருவதால் விவசாயிகள் தங்களது தோட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆயக்குடி, கோம்பைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டம் விளை நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கீழே கிடந்த சுமார் 2 ரூபாய் மதிப்புள்ள தங்க செயினை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த 2 ஆட்டோ ஓட்டுநர்களின் செயலை அதிகாரிகள் பாராட்டினர். ஆட்டோ ஓட்டுநர்களான விக்னேஷ், சீனி ஆகியோர் காரைக்குடி சாலையிலிருந்து கண்டெடுத்த தங்க செயினை திருப்பத்தூர் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளரிடம் ஒப்படைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 159,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து சார்பதிவாளர் பைசூல் ராணி மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே நத்தம் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்ட எதிர்ப்பு தெரிவித்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பெட்ரோல் கேனுடன் வந்த குடும்பத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து கோட்டாட்சியரிடம் அழைத்துச் சென்று பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 1,240 மாணவர்கள் ஒரே நேரத்தில் புஜங்காசனம் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். மேலும் யோகா மற்றும் உடல் பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த கோட்டாத்தூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த நகையை திருடிய கொள்ளையனை 24 போலீசார் கைது செய்தனர். செங்குட்டுவன் என்பவர் வீட்டில் அதே பகுதியைச் சேர்ந்த திவாகர் என்ற இளைஞர் திருடியது விசாரணையில் அம்பலமானது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே விடுமுறைக்கு சொந்த ஊர் வந்தபோது திருட்டில் ஈடுபட்ட ராணுவ வீரர் கைது செய்யப்பட்டார். ராணுவ வீரரான மம்சாபுரத்தைச் சேர்ந்த குழந்தைவேலு என்பவர் டீ கரிசல் குளத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 தங்கம் மற்றும் 10,000 ரூபாய் திருடிய நிலையில் அந்த பணத்தில் பெண்களுடன் உல்லாசமாக இருந்தபோது கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் தரம் குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தென்மண்டல தலைவர் அஜய்குமார் சின்ஹா தலைமையில் 10 கொண்ட குழுவினர் வெள்ளப்பெருக்கு காலங்களில் அணையின் பாதுகாப்பு மேம்பாடு குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த மேல கொடுமலூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை தூய்மை பணியாளர்களை வைத்து திறந்து வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்போது பொதுமக்கள் தூய்மை பணியாளர்களுக்கு மலர்களை தூவி வரவேற்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சாலையில் இரவு நேரங்களில் படுத்துக் கிடக்கும் மாடுகளால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடையும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை கும்மிடிப்பூண்டியை அடுத்த பாத்தபாளையம் பகுதியில் உள்ள கிரீன் கிரீச் கட்டுமான கற்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ளூர் தொழிலாளர்களை முன்னறிவிப்பின்றி நிறுத்தியதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருப்பத்தூர் அருகே கத்தியை வைத்து மிரட்டி செல்போன் மற்றும் வெள்ளி பிரேஸ்லெட்டை பறித்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சாமுவேல் என்பவர் நண்பர்களோடு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கோகுல், சரண் மற்றும் நரேன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து மிரட்டி செல்போனை பறித்தது அம்பலமானது. சத்யா ஷோரூம் வாடிக்கையாளர் சந்திப்பு மற்றும் விவோ எக்ஸ் ஃபோல்டு 3 ப்ரோ மொபைல் அறிமுக விழா சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. விழாவில் சத்யா நிறுவனத்தின் இயக்குநர் ஜாக்சன் பங்கேற்று முதலில் முன்பதிவு செய்த 10 பேருக்கு புதிய மொபைல் போன்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார். ஒடிசா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக மோகன் மாஜி பதவியேற்றுக் கொண்டார். ஒடிசா சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பாஜக முதன்முறையாக அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சராக பதவியேற்ற மோகன் மாஜிக்கு பிரதமர் மோடி மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் 4 வயது குழந்தைக்கு H9N2 என்ற பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டு குணமானதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. தீவிர சுவாச நோய் பிரச்சினை, காய்ச்சல் மற்றும் அடிவயிற்று பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தை 3 மாத சிகிச்சைக்கு பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் டேங்கர் லாரி மாஃபியாக்கள் தண்ணீர் திருடுவதை தடுக்க என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது என்பது குறித்து டெல்லி அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தண்ணீரை சேமிக்க மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கொலை வழக்கில் கைதான பிரபல கன்னட நடிகர் தர்ஷனின் கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தனது தோழியை மிக மோசமாக திட்டி சமூக வலைதளம் மூலம் செய்தி அனுப்பியதற்காக தனது ரசிகரையே கடத்தி கொலை செய்ததாக நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டார். மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கான வார்டில் எலிகள் கூட்டம் சர்வசாதாரணமாக சுற்றி வருவதன் வீடியோ வெளியாகியுள்ளது. படுக்கைக்கு அருகே உள்ள தண்ணீர் மற்றும் உணவு பாத்திரங்களை சுற்றி 10 மேற்பட்ட எலிகள் உலா வருவதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் 300 கோடி ரூபாய் சொத்துக்காக மாமனார் மீது காரை ஏற்றி கொலை செய்த மருமகளை போலீசார் கைது செய்தனர். இதற்காக 1 கோடி ரூபாய் கொடுத்து கூலிப்படையை ஏவி மாமனாரை கொலை செய்து அதனை விபத்து போல மருமகள் நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்தது. கேரள மாநிலம் கண்ணூரில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக பள்ளம் தோண்டியதால் திடீர் மண் சரிவு ஏற்பட்டு வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. வீட்டில் இருந்தவர்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் சேதமான வீட்டை வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு சென்றனர். ஓபன் ஏஐ செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் மற்றும் அதன் தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் மீது தொடர்ந்த வழக்கை டெஸ்லா அதிபர் எலன் மஸ்க் திடீரென வாபஸ் பெற்றிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு உருவாக்கம் தொடர்பான ஒப்பந்தத்தை சாம் ஆல்ட்மேன் மீறியதாக கடந்த பிப்ரவரி மாதம் வழக்கு தொடர்ந்த நிலையில் அதனை தற்போது வாபஸ் பெற்றுவிட்டார். காங்கோவின் மாய் நிடோம்பே மாகாணத்தில் உள்ள குவா ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 80 மேற்பட்ட பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதற்கிடையே இந்த விபத்து தொடர்பாக உரிய விசாரணை நடத்த காங்கோ குடியரசுத் தலைவர் ஃபெலிக்ஸ் திஷிகேடி உத்தரவிட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அமெரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய அமெரிக்கா 110 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 18.2 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை எட்டியது.
டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அமெரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வரும் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஏ பிரிவில் உள்ள இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டி20 உலகக்கோப்பை வரலாற்றில் மெதுவான அரைசதம் என்ற மோசமான பட்டியலில் இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் இணைந்துள்ளார். அமெரிக்காவிற்கு எதிரான போட்டியில் 49 பந்துகளை எதிர்கொண்டு 50 ரன்களை கடந்த நிலையில் மெதுவான அரைசதம் என்ற பட்டியலில் 5வது இடத்தை பிடித்துள்ளார். டி20 உலகக்கோப்பை வரலாற்றில் இந்திய வீரர்கள் சார்பில் சிறப்பான பந்துவீச்சை அர்ஷ்தீப் சிங் பதிவு செய்து அசத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்கள் வீசிய அர்ஷ்தீப் சிங் வெறும் 9 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சீக்கியர்கள் குறித்து அவதூறாக பேசிய பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கம்ரான் அக்மல் பகிரங்க மன்னிப்பு கோரிய நிலையில், கம்ரான் அக்மல் இனிமேல் எந்த மதத்தையும் புண்படுத்த முயற்சிக்க கூடாது என இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் கூறினார். மேலும் கம்ரான் அக்மலின் கருத்து மிகவும் ஆபத்தானது என்றும் தெரிவித்தார். நடிகர் பிரேம்ஜி தனது மனைவியோடு சென்று இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரேம்ஜியின் திருமணம் திருத்தணியில் நடைபெற்ற போது இளையராஜா வராததால் குடும்ப சண்டை நீடிப்பதாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தன் மனைவி இந்துவுடன் சென்று பெரியப்பா இளையராஜாவை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றிருக்கிறார். நடிகை சமந்தா முதன் முறையாக மலையாள சினிமாவில் அறிமுகமாவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் மம்முட்டி நடிக்கும் படத்தில் கதாநாயகியாக சமந்தா நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. தானாகாரன் படத்தின் இயக்குனர் தமிழ் அடுத்ததாக நடிகர் கார்த்தியின் 30வது படத்தை இயக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ள இந்த படம் ராமேஸ்வரத்தில் 60களில் நடக்கும் கேங்ஸ்டர் பற்றிய படமாக உருவாகும் என கூறப்படுகிறது. கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவின் மனைவியும் நடிகையுமான நடாசா ஜிம்மில் கலக்கலான நடனமாடி எடுத்த ரீல்ஸ் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் ஜிம்மில் உடற்பயிற்சிக்கு இடையே கருப்பு நிற ஆடையில் கையையே மைக்காக பிடித்து அசத்தல் டான்ஸ் ஆடி இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்ட ரீல்ஸுக்கு லைக்குகள் குவிந்து வருகிறது. இரவு நேரத்தில் கடற்கரையில் ஜில் செய்த நடிகை திவ்ய பாரதியின் வீடியோவிற்கு ரசிகர்கள் லைக்ஸ் மலையை பொழிந்து வருகின்றனர். மாஜன் உடையில் வைப் செய்த திவ்ய பாரதியை கண்ட ரசிகர்கள் வானத்தில் ஜொலிக்கும் நிலா போல கடற்கரையில் ஜொலிக்கும் நிலா என வர்ணித்து வருகின்றனர். நடிகை திஷா பதானியின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் ரசிகர்களின் மனதை கரங்கடித்து வருகின்றன. வெள்ளை நிற ஆடையில் ஸ்டைலாக போஸ்ட் கொடுத்த திஷா பதானி மீது சூரிய ஒளி படுவது போன்று எடுக்கப்பட்ட போட்டோக்கள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளன. நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் கொடியேற்றப்பட்ட நிலையில் பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பெருவிழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் வரும் 21 தேதி நடைபெற உள்ளது. காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி என்று அழைக்கப்படும் ஆதி பீட பரமேஸ்வரி காளி காம்பாள் கோவில் குடமுழுக்கு விழாவை தொடர்ந்து கண்கவர் வான வேடிக்கைகளுடன் சாமி வீதி உலா நடைபெற்றது. அம்பாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் யாழி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் திருவிழாவில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. விழாவில் 100 பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து முல்லை பெரியாற்றில் கரைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகேயுள்ள பரளிப்புதூர் அழகாபுரியில் சுவாமிகள் புறவி எடுப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சுவாமி சிலைகள் அனைத்தும் வர்ண குடைகள் தீவட்டி பரிவாரங்களுடன் வான வேடிக்கைகளோடு முத்தாலம்மன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக பூஞ்சோலை சென்றடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆகாச மாரியம்மன் கோவில் திருவிழாவின் 6 நாள் நிகழ்ச்சியாக மல்லிகை முல்லை உட்பட பல்வேறு வாசனை மலர்களை கொண்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆகாச மாரியம்மனுக்கு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமசாமிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சந்தன மாரியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் உற்சவ விழாவின் 7ஆம் நாள் நிகழ்வில் சந்தன மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் பவனி வந்து அருள் பாலித்தார். தாம்பூல தட்டில் பூஜை பொருட்களுடன் அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். HMD குளோபல் நிறுவனத்தின் 2 புதிய ஃபீச்சர் போன் மாடல்கள் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டன. அதிகபட்சம் 9 மொழிகளில் இயங்கும் வசதி கொண்டுள்ள இவற்றில் இன்டர்நெட் இல்லாமல் UPI பரிவர்த்தனைகள் செய்யும் வசதி உள்ளது. HMD 105 இன் விலை 999 ரூபாய் என்றும் HMD 110 மாடல் விலை 1199 ரூபாய் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.